ரூட் மாறிய ஃபெங்கல் புயல் எந்த பகுதியில் எப்போது கரையை கடக்கும்? வெதர்மேன் புதிய அப்டேட். வங்கக்கடலில் இன்று மாலை உருவாகும் ஃபெங்கல் புயல் காரணமாக நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இலங்கை தமிழகம் கடற்கரை பகுதியில் நிகழும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் என வானிலை மையம் பெயரிட்டுள்ளது. இந்த ஃபெங்கல் புயல் டெல்டா மாவட்டங்கள் கரையை கடக்கும் புயலாக உருமாறி பர்மா வங்கதேசம் நோக்கி செல்லும் என்றும் கூறப்பட்டது. அடுத்ததாக சென்னை புதுவை இடையே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் புயல் கரையை கடக்கும் இடம் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த புயலின் காரணமாக சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் எனவும் தேதி வாரியாக குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு தெற்கே புயல் கரையை கடப்பதால் சென்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நவம்பர் 30 தேதி பரங்கிப்பேட்டை கடலூர் சென்னை இடையே கரையை ஃபெங்கல் புயல் கடக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் சென்னை பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் பதிவிட்டுள்ளார். 27 தேதி சென்னை இன்று லேசானது முதல் மிதானமான மழை பெய்யும் என்றும் வடக்கு நகர்வு என்றும், 28 தேதி சென்னையில் நாளை மிதானமான மழை பெய்யும் என்றும், அடுத்ததாக 29 தேதி கனமழை பெய்யும் என்றும் மேற்கு நோக்கி நகர்வதாகவும், 30 தேதி சென்னைக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் மேற்கு இயக்கம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. டிசம்பர் 1 தேதி சென்னையில் மிதானமான மழை இருக்கும், டிசம்பர் 2 தேதி சென்னையில் மிதானமான மழை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற உள்பகுதிகளை கடந்த கொங்கு பெல்ட் வரை புயல் மற்றும் காற்று அழுத்தத்தால் மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.